ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ரோஸ் ஹோம் அண்ட் லைஃப். பறவைகளிலேயே பலம் வாய்ந்ததும் அதிக உயரத்திலும் பறக்க வல்லமை உடையதுதான் கழுகு. அதிகாரம், மேன்மை, சுதந்திரம் ஆகியவற்றின் அடையாளமாக கழுகு கருதப்படுகிறது. பறவை இனத்திலேயே கழுகுக்கு மட்டும்தான் 70 ஆண்டுகள் ஆயுட்காலம். அழகான அழகு, அழகிய கண்களும் கூர்மையான நகங்களும் கொண்ட அதன் கால்கள் எல்லாம் தனித்தன்மை வாய்ந்தது. கழுகின் பார்வை மனிதனுடைய பார்வையை விட 4 மடங்கு நுட்பமானது. எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் நிலத்தில் காணப்படும் உயிரினங்களை தெளிவாக பார்க்கக்கூடிய திறன் படைத்தது. புயல் காற்றின் வேகம் கழுகுக்கு ரொம்ப பிடிக்கும். சிறகினை விரித்து காற்றில் மிதக்கவும் இலை பார்வும் அதற்கு வசதியாக இருக்கும். புயலில் உல்லாசமாக பறக்கும். மற்ற எந்த உயிரினங்களும் தன்னை நெருங்க முடியாத இடத்தில் தான் அது கூடு கட்டும். ஆபத்தில் தன்னை லாவகமாக பாதுகாக்கும் திறனுடையது. தனது உடலில் இருக்கும் கந்தக அமிலத்தை உமிழ்கிறது. அந்த அமிலம் மற்ற உயிரினங்கள் மீது பட்டதும் கருகி விடுகிறது. இறைவன் அதுக்கு கொடுத்திருக்கும் சக்தியை இப்படி அதனுடைய பலத்தை கொண்டு 70 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த கழுகு 40 வயதை அடையும் போது அதனுடைய அழகு இறையை கொத்தி உண்ண முடியாது, பயனற்று போய்விடும். இறையை பற்றி கொள்ளும் நகங்களும் கூர்மையை இழக்கும். உயர உயர பறக்க துணை நிற்கும் சிறகுகள் பெரிதாகி பாரமாகிவிடும். கூர்மையுடன் இந்த நிலையில் கழுகு தனித்திருக்க தொடங்கும். நேரத்தில் அது தனித்திருப்பதற்காக காட்டில் உள்ள பெரிய மலையுச்சிக்கு செல்லும். எந்தவித ஆபத்துகளும் அணுகாத இடமாக தேர்ந்தெடுத்து தனித்திருக்கும். இப்படி அது தனித்திருக்கும் போது தனது அழகின் மூலம் அதன் சிறகுகளையும் நகங்களையும் பிடுங்கிவிடும். கடைசியாக அதனுடைய அழகினை பாறையில் உரசி உதிர்த்துவிடும். இதனால் அதன் உடல் தீராத வலி, வேதனை, இரத்த கசிவு ஏற்பட்டு புதிதாய் பிறந்த ஒரு பறவை போல் உருமாறியிருக்கும். இந்த நேரம் எவர் கண்ணிலும் படாமல் தனியாய் பாறைகளின் இடுக்குகளில் கிடைக்கும் பூச்சிப்புழுக்களை தின்று உயிர் வாழும். இப்படியாக தொடர்ந்து 3 மாதங்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கிடைத்ததை உண்டு உயிர் வாழ்ந்து வரும். அப்படியே சிறிது சிறிதாக வளர்ச்சி பெறும். 4 மாதங்களில் அதன் இறக்கை நீண்டு நகங்களும் அழகும் கூர்மையாக வளர்ந்து ஒரு இளம் பறவையாக மீண்டும் வானில் வட்டமிட ஆரம்பிக்கும். இப்படி 3 மாதம் தனித்திருப்பதினால் தனக்கு மீண்டும் புதியதொரு 30 ஆண்டுகள் காலத்தினை தனக்காக உருவாக்கி கொள்ளுகிறது கழுகு. இந்த கழுகின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இன்றைய காலகட்டத்தின் கட்டாயம், தனிமையும் துன்பமும் எம்மை வருத்தினாலும் அற்புதமான அழகிய வாழ்க்கை எமக்கு அமைய போகிறது என்பதை எம்மில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம்? 5 அறிவு படைத்த இந்த பறவை தனக்கு வந்த துன்பத்தை ஏற்று தன்னுடைய முயற்சியால் புது பிறவி அடைகிறது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன் எண்ணத்தில் சோர்வை வளர்த்து கொள்ளுகிறான். தனிமையை சாபமாக பார்க்கிறான். பிரச்சனைகளை கண்டு துவண்டு புத்தி கூர்மையை இழக்கிறான். கழுகே தன்னுடைய மீதி 30 ஆண்டுகளுக்கான வாழ்க்கையை வாழ கடினமான முடிவை எடுக்கிறது. 6 அறிவு பெற்ற மனிதனை இறைவன் சிந்திக்கவும் செயல்படவும் அழைக்கிறான். ஆம் நண்பர்களே, நாம் யார் என்பதை உணரவும் இவ்வுலகிற்கு உணர்த்தவும் தனிமைதான் முதல் உதவியாக நிற்கும். சிந்தித்தால் சாதனை படைக்கவும் வைக்கும். குறிப்பாக இந்த நோய் தொற்று காலத்தில் இதன் காரணமாக நோய் இருக்கா இல்லையா என்ற பயத்தினால் ஏற்படும் தனிமை, இந்த தற்காலிக தனிமை எம் மனதை ஆட்டம் காண வைக்கிறது. இந்த தனிமை கூட சுற்றுச்சூழலையும் உற்றார் உறவினரையும் பாதுகாக்கவே. ஆகவே பாதுகாப்பிற்கும் தனிமை உதவுகிறது. ஒரு தியாகமாக விளங்குகிறது இந்த தனிமை. எதை கண்டும் அஞ்சாமல் எமக்கு வரும் துன்பங்கள், பிரச்சனைகள், சவால்கள், அடுத்தவரின் கேலி பேச்சுக்கள், தேவையற்ற அனுதாபங்கள், இவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து தனிமையை நன்மையாக மாற்றி இந்த கழுகை போல் உயிரை பரப்போம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.